கடலூர் வடக்கு மாவட்டம் மாநகர் முதுநகர் பகுதி அதிமுக செயலாளர் கந்தன் ஏற்பாட்டில் உறுப்பினர் சேர்த்தல் பூத் கமிட்டி அமைத்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில மீனவரணி இணை செயலாளர் கே என் தங்கமணி, மாவட்ட அவைத்தலைவர் சேவல் ஜி ஜே குமார் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 69வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தேவபாண்டலம் கிராமத்தில் சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய துணைச் செயலாளர் அண்ணாமலை ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு கேக் வெட்டி 69 ஏழை எளிய பயனாளிகளுக்கு தையல் மெஷின், அயன் பாக்ஸ் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்நிகழ்வில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வில் 600க்கு 600 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த மாணவி நந்தினிக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சார்பில் கழக பொருளாளர் திண்டுக்கல் சி சீனிவாசன் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்து ஊக்கப்பரிசு வழங்கினார். மேலும் மாணவிக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சி எஸ், ராஜமோகன், துணைத்தலைவர் பாஸ்கர், பகுதி கழக செயலாளர்கள் முரளி, சுப்பிரமணி, சேசு மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் மாணவி நந்தினியின் தாத்தா ஆறுமுகம் திண்டுக்கல் மா மூக்கோவிலூர் அதிமுக கிளைச் செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை பூத் கமிட்டி அமைப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜி சம்பத் முன்னிலையில் நகர செயலாளர் மஞ்சுநாதன், ஒன்றிய கழக செயலாளர்கள் ராஜா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான ரவி கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அப்போது கழக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் எனவும் அதிமுக மாநாட்டை இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். கரூரில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீடு வீடாக சென்று கழகத்தின் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவத்தை பூர்த்தி செய்தார். கரூர் மாநகராட்சி மத்திய தெற்கு பகுதி 12, 17, 19, 31, 32, 36 வார்டு பகுதிக்குட்பட்ட பசுபதிபாளையம், சின்னாண்டாங்கோவில் ரோடு, திருமாநிலையூர், முத்துராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று உறுப்பினர் சேர்க்கை படிவம் பூர்த்தி செய்யும் பணிகளை ஆய்வு செய்தாா்.